பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை சொல்லி சகோதரர்களே, வாணி ஜெயராம் அவர்கள் எப்படி அவர்களை சொல்வது? ஜனவரி 26ஆம் தேதி தான் நம்முடைய மத்திய அரசு மிக உயரிய கௌரவமான பத்மபூஷன் அவர்களுக்கு கிடைத்தது. 19 மொழிகளில் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கக்கூடியவர், நேர்மைக்கு சொந்தக்காரர், மிக எளிமையான ஒரு அற்புதமான ஒரு பாடகர். சமீபத்தில் நம்முடைய கட்சியின் சார்பாக தேசிய தலைவர் அவர்கள் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு வினோத் தாவ்டே அவர்களை இங்கே அனுப்பி வச்சாங்க. இதே இல்லத்திற்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அம்மா வாணி ஜெயராம் அவர்களை சந்தித்து நம்முடைய தேசிய தலைவர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு சென்றார்கள். ஒரு 4 நாள் தான் ஆச்சு. அன்னைக்கு துரதிருஷ்டவசமாக என்னால் அவரோட வர முடியல, அவசரமாக டெல்லி செல்ல வேண்டிய காரணத்தினால் அவர் மட்டும் வந்திருந்தார். இன்றைக்கு அம்மாவை இப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனம் வேதனை அடைகிறது. அந்த பத்மபூஷன் விருதை கூட நேரில் வாங்க முடியவில்லை என்கின்ற வேதனை பெரிய அளவில் இருக்குது. ஒரு உயரிய கௌரவம் 79 வயதில் கிடைச்சிருக்கு. அதனால்தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று தன்னுடைய இரங்கல் செய்தியில், நேற்று சாயங்காலம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சமூக பதிவு வலைதள பதிவு மூலமாக இரங்கல் செய்தியை தெரிவித்திருந்தார். பல மனிதர்களை மகிழ்வித்தவர், எல்லா மொழிகளிலுமே ஆளுமை மிகுந்த ஒரு மனிதர், 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். அவருடைய மறைவு என்பது இந்திய இசை உலகத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பு என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். தனியாக இங்கே வசித்து வந்தார், கணவர் இழந்த பிறகு தனியாக அம்மா இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய தங்கச்சி, அவர் நண்பர்கள் அனைவருமே இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அம்மாவுடைய இறுதிச் சடங்கு இன்றைக்கு நடக்குது. நல்லபடியாக ஆண்டவனுடைய நிழலே சென்று இலைப்பாருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்கள் அனைவருடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இது ஒரு பெரும் இழப்பு தமிழகத்திற்கு. அவருடைய சாதனை அப்படிப்பட்ட சாதனை. அரசு முறையாக ஆனால் கோரிக்கை வைப்பதை விட நிச்சயமாக ஒரு அரசுக்கு தெரியும், இவர் அனைவருமே தமிழகத்தினுடைய சொத்து. 19 மொழியில் பாடியிருக்காங்க, 10,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. ஒரு காலத்தில் இவங்க ஹிந்தி பாட்டை இங்கேருந்து பாட ஆரம்பித்த பொழுது குறிப்பாக அந்த ஹிந்தி உலகமே ஷேக் ஆயிடுச்சு. இங்கிருந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார்கள் என்று புகழ்பெற்ற பாடகர்கள் அனைவருமே நடுங்கிய காலம் இருக்குது. நிறைய பத்திரிகைகள் அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடகி அவங்க. எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, தமிழர்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு பெருமையை தேடி கொடுத்தவர். அதனால் அதில் ஒரு சந்தேகமே இல்லை. அவருடைய இறுதிச் சடங்கு என்பது அரசு மரியாதை செலுத்தி நடைபெற வேண்டும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்துட்டு அவரும் அவருடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக அரசு அதை அளிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரியான